அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. மயான வசதி இல்லாத கிராமம், பொது இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட உடல், திடீரென பெய்த பயங்கர மழை, வாட்ஸ்அப்பில் லீக்கான பகீர் வீடியோ, அதிர்ச்சியில் ஊர் மக்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகே அமைந்துள்ள உத்தப்ப நாயக்கனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது புதுக்கோட்டை கிராமம். இந்த பகுதியில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் முறையாக கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதே வேளையில் புதுக்கோட்டை கிராமத்தில் மயான வசதி கூட இல்லாமல் அப்பகுதி மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் இறந்தவர்களின் உடல்களை பொதுவெளியிலேயே அடக்கம் செய்ய வேண்டிய அவல நிலை நீண்ட காலமாக தொடர்கிறது. இத்தகைய சூழலில் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் மனோகரன். 50 மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்தார். இதற்கிடையில் மனோகரனுக்கு கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இருந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனோகரன் கடந்த 23 அன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் மனோகரனின் உடலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அதன் பிறகு அவருடைய உடல் ஊர் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அனைவரும் ஒன்று கூடி இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை கிராமத்தில் மயான வசதி இல்லாத காரணத்தால் ஊருக்கு ஒதுக்கப்புறமான புதுவெளியில் அவருடைய உடல் அடக்கம் செய்ய குழி தோண்டப்பட்டது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதையடுத்து அங்கிருந்த ஊர் மக்கள் கொட்டும் மழையிலும் மனோகரனின் உடலை தூக்கி கொண்டு மயானத்திற்கு வந்தனர். அப்போது அங்கு பெய்த கனமழையால் மனோகரனின் உடலை அடக்கம் செய்வதற்காக தோண்டப்பட்ட குழியில் மழை நீர் தேங்கியுள்ளது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் கூரை கூட இல்லாத காரணத்தால் ஒரு தார்பாயின் கீழ் மனோகரனின் உடலை பாதுகாத்து கொண்டு மழை நிற்கும் வரை சுமார் 3 காத்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு மழை நின்றதை அடுத்து மனோகரனின் உடலை அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் இறந்து போன மனோகரனின் உடல் மழையால் அவலமடைந்த நிலையில் காணப்பட்டது அங்கிருந்தவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அப்போது அங்கிருந்த ஒருவர் இச்சம்பவத்தை தனது செல்போனில் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் லீக் செய்துள்ளார். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை கிராமத்திற்கு பொதுமையான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.